zip, zap, zoom. Hi friends, welcome to zip, zap, zoom. இன்னைக்கு இந்த வீடியோவில் எப்படி உங்கள் குழந்தைய அழகாக ராதை மாதிரி ட்ரெஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் காமிக்க போகிறேன். உங்களுக்கும் பெண் குழந்தை இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல்ல ஃபேஸ்க்கு மேக்கப் போடுறேன். குழந்தைங்கிறனால கொஞ்சம் மைல்டு மேக்கப்பாக போடுறேன். லைட்டாக மாய்ஸ்சரைசர், குழந்தைங்க மாய்ஸ்சரைசர் இருந்தாவே நீங்கள் தடவிக்கலாம். நல்லா ஈவனாக தடவி விடுங்க, இது வந்து ஸ்கின்னை டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கும். அடுத்து ஃபேஸ் ப்ரைமர் போடுங்க. இது எதுக்குன்னா உங்கள் ஃபவுண்டேஷன் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு யூஸ் ஆகும். இதெல்லாம் உங்ககிட்ட இல்லைன்னா டைரெக்டாக பவுடர் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ லைட்டாக ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபவுண்டேஷன் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின் டோனை விட ஒரு டோன் வந்து அதிகமாக காமிக்கும், கொஞ்சம் ப்ரைட்டராக காமிக்கும். அதே மாதிரி கரெக்டான ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணணும். நீங்கள் தப்பு தப்பாக கலர்ஸ் மேட்ச் பண்ணி ஃபவுண்டேஷன் போட்டிங்கன்னா அப்ரப்டாக தெரியும். கரெக்டாக ஃபவுண்டேஷன் போட்டிங்கன்னா லைட்டாக வந்து பிரைட் பண்ணி காமிக்கும், அதே நேரத்தில் மேக்கப் அப்பின மாதிரியும் தெரியாது. நீங்கள் நினைக்கலாம் மேக்கப் இவ்வளோ போடுறாங்களே குழந்தைக்குன்ட்டு, பட் எப்போவுமே ஒரு ட்ரெஸ் பண்ணும்போது குழந்தைங்களுக்காக இருக்கட்டும் பெரியவங்களுக்காக இருக்கட்டும் மேக்கப் போட்டால் தான் அந்த ட்ரெஸ்ஸை வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கும். இப்போ வந்து லூஸ் பவுடர் லைட்டாக நீங்கள் போட்ட ஃபவுண்டேஷன் வந்து செட் ஆகிறதுக்கு ரொம்ப மைல்டாக போட்டால் போதும். அது மட்டும் இல்லை, மேக்கப் போட்டால் தான் ஃபோட்டோஸ்க்காக இருக்கட்டும் வீடியோஸ்க்காக இருக்கட்டும் குழந்தைங்களோட ஃபேஸ் வந்து பிரைட்டாக தெரியும். ரொம்ப அக்கேஷ்னலாக ஒன்ஸ் இன் அ வைல் நம்ம இந்த மாதிரி மேக்கப் போட்டால் குழந்தைங்களுக்கும் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ரொம்பவே பூஸ்ட் ஆகும். அடுத்து ஐஷேடோ, நான் கண்ணுக்கு வந்து லைட் பிங்க் அப்ளை பண்ண போகிறேன். நீங்கள் உங்கள் ட்ரெஸ் கலருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஐஷேடோவை சூஸ் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ இவங்க ட்ரெஸ் வந்து மல்டி கலர் அப்படிங்கிறனால நான் பிங்க் ஷேடை வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு மேக்கப்பையே நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறது வந்து இந்த ஐ மேக்கப் தான். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஐ ஷேடோ போடலனாலும் பரவாயில்ல, குழந்தைங்களுக்கு வந்து மையாவது மை அண்ட் ஐலைனர் கண்டிப்பாக வச்சு விடுங்க, ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்து ஐப்ரோஸை வந்து நான் வந்து வரைய போகிறேன். ஸோ ஐப்ரோஸ் வரையும் போது நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா நிறைய டார்க்காக போட்டு விட்டுருவீங்க. அது எப்போவுமே ப்ரௌன் ஷேடு வந்து சூஸ் பண்ணுங்கள் ஐப்ரோஸ்க்கு, அப்போ தான் கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப மைல்டாக தான் வந்து ஐப்ரோஸ்க்கு வந்து அப்ளை பண்ணுறேன். இப்போ ஐலைனர் வச்சுக்கலாம். ஐலைனர் வந்து மேலே வைக்கும் போது குழந்தைங்களுக்கு அதுவும் மெயினாக வைக்கும் போது லிக்விட் லைனர் யூஸ் பண்ணுங்கள். ஸோ தட் நீங்கள் வந்து எண்டில் வந்து விங்ஸ் மாதிரி லைட்டாக போடலாம், நீங்கள் ஒழுங்காகவும் காமிக்க மாட்டாங்க. ஸோ விங்ஸ் எல்லாம் வந்து லிக்விட் லைனரில் போடும்போது அழகாக இருக்கும். இப்போ லிப் லைனர், லிப் மேலே அப்படியே வரைஞ்சி விட்டுக்கோங்க. இது போட்டுட்டு லிப்ஸ்டிக் போட்டிங்கன்னா உங்கள் லிப்ஸ் நல்லா ஹைலைட்டடாக தெரியும். அடுத்து லிப்ஸ்டிக்கு, எப்போவுமே லிப்ஸ்டிக்கை வந்து ஒன்று கையில் அப்ளை பண்ணுங்கள் இல்லை ப்ரஷில் அப்ளை பண்ணுங்கள், டைரெக்டாக அப்ளை பண்ணக்கூடாது. நேச்சுரலாக இருக்கணும்னு நான் ரொம்ப லைட் கலர் லிப்ஸ்டிக் தான் போட்டு விடுறேன். அடுத்து கண்மை, கண்மை போடும்போது மேலே பார்க்க சொல்லிட்டு ஐலைனர் பென்சில் இருந்துச்சுன்னா கண்மை போடுங்க, அழகாக வரும். அடுத்து ப்ளஷ், குழந்தைய சிரிக்க சொல்லிட்டு அந்த ப்ளஷ் ஏரியா மட்டும் ப்ளஷ் போட்டால் போதும், அழகாக இருக்கும். அடுத்து ஹைலைட்டர், நீங்கள் ப்ளஷ் போட்டீங்க இல்லையா அதுக்கு கொஞ்சம் மேலே ஹைலைட்டர் லைட்டாக தடவி விடுங்க. அதே மாதிரி நோஸ் ஏரியா, ஸோ தட் நம்மளோட ஃபேஸ் வந்து ஹைலைட்டடாக தெரியும், நல்லா ஷைனிங்காக இருக்கும் ஃபோட்டோக்கு. இப்போ நேச்சுரலான லுக் வந்துடுச்சு, அடுத்து ஹேர் டூ பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி வெல்க்ரோ அட்டாச்சபிள் சௌரி வந்து வாங்கியிருக்கேன். ரெண்டு கொஞ்சம் ரொம்ப லெங்க்தியாக இல்லாமல் ஓரளவுக்கு மீடியம் லெங்க்த்துக்கு வாங்கியிருக்கேன். ரெண்டு குடுமி போட்டுட்டு அதில் அப்படியே அட்டாச் பண்ணிவிட்டு பின்னி விட்டுறலாம்.
எண்டில் வந்து ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் சைடும் பின்னி விட்டுக்கோங்க. அடுத்து கிரீடம் வச்சுக்கோங்க. கிரீடம் வந்து சும்மா ஹேர் பேண்டில் வந்து நான் கோல்டு கலர் சுற்றிட்டு பழைய இன்விடேஷன் கார்டெல்லாம் வச்சு சும்மா டிசைன் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி இன்னோவேட்டிவாக நீங்களும் பண்ணிக்கலாம். இது என்னோட சோலியோட துப்பட்டா, அதை வந்து நான் இவங்களுக்கு யூஸ் பண்ணுறேன். குட்டி குட்டி ப்ளீட்டாக வச்சுட்டு நீங்கள் வந்து அவங்களுக்கு பின் பண்ணி விட்டுடலாம். இதில் ட்ரெஸ் ஃபுல்லாகவே மிக்ஸ் அண்ட் மேட்ச் தான். வேறு ஒரு ட்ரெஸ்ஸோட பிளவுஸு, வேறு ஒரு ஸ்கர்ட்டு, வேறு ஒரு சோலியோட துப்பட்டா, அப்படி எல்லாத்தையுமே மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணியிருக்கேன். பிகாஸ் ராதை வந்து கலர்ஃபுல்லாக இருந்தால் அழகாக தான் இருக்கும். ஒரு பின் போட்டுக்கோங்க. இன்னும் ரெண்டை சுற்றி எடுத்துகிட்டு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி பின் பண்ணிக்கோங்க. இப்போ பின்னாடி எக்ஸஸ் இருக்க துணியை முடியில் வந்து சேர்த்து ஸ்லைட் பின் போட்டு குத்திடுங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க உங்களோட சாரீஸ், உங்களோட துப்பட்டாஸ் வச்சு நீங்கள் வந்து அழகாக டிசைன் பண்ணலாம். கம்மல் வந்து ஃப்ளவர் கம்மல் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நான் வந்து சாட்டன் ரிப்பன்லேயே ஒரு ஃப்ளவர் மாதிரி பண்ணி அதில் வந்து கம்மல் செஞ்சுருக்கேன். இதே மாதிரி கழுத்துக்கும் வந்து ரோஸ் வச்சு ஒரு சோக்கர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நெத்தி சுட்டிக்கும் ரோஸ் வச்சு ஒரு இது பண்ணியிருக்கேன். நான் கழுத்துக்கு வந்து வெல்க்ரோ ஃபுல்லாகவே சாட்டன் ரிப்பன் தான், ஓரத்தில் வந்து என்ஸில் வந்து வெல்க்ரோ ஒட்டி வச்சுருக்கேன். தலைக்கும் குட்டி குட்டி ஃப்ளவர்ஸை கொண்ட ஊசியில் க்ளூகன் வச்சு ஒட்டி அதையும் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கிறேன். நான் இது எல்லாமே பேஸ்ட் பண்ணுறதுக்கு க்ளூகன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நெத்தி சுட்டியும் டிசைன் பண்ணியிருக்கேன். அதோட வந்து ஒரு மூணு மணி. இதெல்லாமே வந்து ஜுவல்லரி மேக்கிங் ஷாப்ஸில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நான் வந்து ஜுவல்லரி மேக்கிங்கில் எக்ஸ்பர்ட் இல்லை அப்படிங்கிறனால நான் அதுக்கான டுட்டோரியல் உங்களுக்கு போடலை. நீங்கள் இதுக்கான டுட்டோரியல் கூட நிறைய யூடியூப் சேனல்ஸில் இருக்கும், செக் பண்ணிக்கலாம். நெத்தி சுட்டி போட்டாச்சு, பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு. அடுத்து மூக்குத்தி. மூக்குத்தியும் நம்மளோட புல்லாக்கு சொல்லுவாங்கல்ல, அதுல வந்து இந்த மாதிரி ஒரு மணியை அட்டாச் பண்ணி ஹூக் அட்டாச் பண்ணி அதையும் நானே செட் பண்ணிட்டேன். வந்து பொட்டு. ராதைக்கு வந்து மெயினான விஷயமே இந்த பொட்டு தான். நல்லா கலர் கலர் சாந்த வச்சு சூப்பரா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க பொட்டு வச்சுக்கலாம். நான் வந்து பிரஷை வச்சு ஒயிட்ல வந்து இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கிறேன் பொட்டை. அப்புறம் ஐப்ரோஸ் மேலே இந்த மாதிரி நம்ம ட்ரெடிஷ்னல் போட்டு வைப்போம்ல, அதுவும் வச்சுக்கலாம். சூப்பரான ராதை மேக்கப் முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு ராதை மேக்கப் போட்டுட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட்ல போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.